ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என் வீட்டில் பார்க்கும் போது இந்தமாதிரி வேஸ்ட்டாக இந்த ஸ்டார்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் நான் இதை வச்சு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ எங்கிட்ட மூணு டைப் கலர் இருக்குது, எல்லோ, ஆரஞ்ச், ரெட்டு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதில் வந்து இப்போ எதனா ஒரு கலர் தான் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம மிக்சிங்காக நீங்கள் செய்யலாம், நான் வந்து எதனா ஒரு கலர் எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஒரு ரெண்டு ஒரு பத்து குச்சி எடுத்திருப்பேன், எவ்வளோன்னு தான் தெரியல. ஸோ நான் ஒரு 10 ஐஸ்டிக் எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ போதும், இந்த பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ தேவைன்னு. அதுக்கும் 10 தேவையில்லை, அது நம்ம பார்க்கணும், செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் எதனா ஒரு மெஷர்மெண்ட் பண்ணணும்னு இல்லை, அப்படியே எதனா இதுவில் வந்து கொஞ்சம் சின்ன சா, அதுக்குன்னு உங்களுக்கு பெருசாலாம் எடுக்க வேணாம், கொஞ்சம் சின்னசாக நம்ம தேவையான மெஷர்மெண்ட் அளவு கட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வேணால் இவ்வளோ வேணால் கட் பண்ணிக்கலாம், அதோட கொஞ்சம் மேலே கூட போய்க்கலாம். ஸோ நான் இந்த சைஸ் எடுக்கிறேன். ஸோ இருங்க. ஸோ இப்போ வந்து இந்த சைஸ் வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி இதே சைஸில் ஒரு ரெண்டு மூணு குச்சி வந்து ரெண்டு மூணு பத்தாது, ஆனால் நான் ஒரு ரெண்டு மூணு நாலு குச்சி வந்து இதே சைஸில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டிக்கும் கட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு கட் பண்ணிட்டேன். நான் ரெண்டு ஸ்டிக் ஒன்று இந்த 10 வந்து எடுத்து வச்சுருக்கேன், இவ்வளோவே போதும்னு நினைக்கிறேன். ஆனால் சப்போஸ் பத்தலைன்னா நம்ம எடுத்துக்கலாம், அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டிக் வந்து நான் கட் பண்ணி எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த லென்த்து வந்து கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துருக்கோம், இவ்வளோ பெருசு, அதனால கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யோசிச்சேன், மிச்சம் ரெண்டு ஸ்டிக்குமே நான் கட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு அப்படியே பார்த்தேன், எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது, அதிகமாக இருக்கிற மாதிரி. ஸோ ஏன் நம்ம அப்புறம் கட் பண்ணணும், ஏன்னா அப்புறம் நம்ம ஒட்டிட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணணும், இன்னும் ரெண்டு ஸ்டிக் கட் பண்ணணும்னா அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் நம்மளுக்கு இதே சைஸில் எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டிடுவோம். அதனால நான் 10 ஸ்டிக்கும் இப்போயே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 10 ஸ்டிக் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ இப்போ நல்லா நான் க்ளூஹான் ஹீட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வெளியே வருது, கொஞ்சம் போ. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டிக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டாக ஒட்டிக்கிட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக அப்படியே 8 ஒட்டணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் க்ளூ ஸ்டிக்கால் 8 ஒட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து, ஸோ அதே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் க்ளூ கன் போட்டு, இதே மாதிரி ஒட்டிக்கணும். ஆனால் இந்த நடுவில் இந்த ரெண்டு குச்சிக்கும் நடுவில் இருக்குல்ல, அங்கே வந்து ஒட்டணும். அடுத்தடுத்து கொஞ்சம் குச்சி பெருசு சின்னசாக தான் வெட்டியிருக்கேன், லைட் லைட்டாக அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டிக்குக்கும் நடுவில் இந்த மாதிரி நான் நிறைய எவ்வளோ வருதோ, ஐ மீன் 8 அது வந்து ஸ்டார்டிங் பிஞ்சில் எவ்வளோ வருதோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லாஸ்ட்டு அப்படியே நம்ம ஒட்டி ஒட்டி ஃபஸ்ட்டு வரும்ல, அது வந்து ஒட்டுறேன். இது கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு தான் வரணும், கொஞ்சம் தி நான் வந்து ஒரு மை, ஏன்னா எந்த வந்து அந்த கட்டிங் வந்து நான் ப்ராப்பராக கட் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட மெயினாக சொல்கிறது, ப்ராப்பராக கட் பண்ணணும்னா எனக்கு வந்து அந்த கட்டிங் அதெல்லாம் ப்ராப்பராக வர்றது இல்லை எப்போவுமே. ஆனால் இந்த கிராஃப்ட் இந்த சி இதுவும் கட்டிங்னால்
ப்ராப்பரா எல்லாம் வரல. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, ஆனால் எனக்கு ப்ராப்பரா இருக்கணும் போல இருக்கு. அதனால நான் வந்து கொஞ்சம் கட் பண்றேன் சிசர்ல. அதனால முடிஞ்ச அளவு நான் ட்ரிம் பண்ணிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு நீங்க அப்படியே ஸ்டெயிட் ஸ்டெயிட்டா அந்த பாக்ஸ் பாக்ஸாவே ஒட்டிட்டு வந்துடலாம். இது கீழே இந்த மாதிரி இந்த ரெண்டு கொச்சுக்கும் நடுவில் தான் ஒட்டணும்னு இல்லை, அப்படியே அதுக்கு மேலே மேலே ஒட்டி கூட ஒட்டலாம். நான் டிசைனுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் வெட்டினதில் ஒரு 9 ஸ்டிக் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் முன்னே சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டிக். கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்டிக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டிக் இருக்கும் தெரியல, அது எவ்வளோ ஸ்டிக் இருக்கும், ஒரு ஸ்டிக் இந்த ஹைட்னாதான் 2 ஸ்டிக் கிட்ட வருதுங்க, ஒரு 2 ஸ்டிக் கிட்ட இது நம்ம யூஸ் ஆக தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த கீழே வந்து ஒரு 9 8 வச்சேன், இங்கே ஒரு 9 கூட வச்சுக்கலாம், ஆனால் நான் வந்து 8 வச்சு தான் யூஸ் பண்ணால் நல்லா பிக் சைஸ் வரும்னு நினச்சேன். ஸோ திரும்பி ஒரு அதே கலர் கூட எடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம், நான் நல்லா மேட்சிங்காக இருக்கட்டும் அதே கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது இவ்வளோ பெருசெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, கொஞ்சம் நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நான் ஸ்டாண்ட் மாதிரி தான் பண்ண போகிறோம், அதுக்கு இவ்வளோ பெருசெல்லாம் வேணாம், கொஞ்சம் சின்னசாகவே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோவே போதும், இவ்வளோது இந்த ஸ்டாண்டு. ஸோ நான் இப்போ ப்ளூ கன் எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே நான் கொஞ்சம் ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணால் தான் ஒழுங்காக ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் ஆற விடுங்க, இல்லைன்னா அது சாஞ்சிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒட்டணும், கையிலே கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கணும் இது, அப்போ தான் ஸ்ட்ரைட்டு. ஸோ ஓரளவுக்கு ஸ்டிக் பண்ணிட்டேன், இது கொஞ்சம் ஸ்டிக் ஆகட்டும். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நம்ம வந்து இந்த பபிள்ஸ்லாம் விடுவோம்ல அதுதான், ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி விட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த லிக்விட் எப்படி ரெடி பண்ணணும்னு இதுவாச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும், அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன் அந்த இதுவை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் நான் வந்து இந்த இந்த எப்படி செய்கிறது இந்த இதுவன்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ வச்சு அதுலேயும் ஊதியும் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் ஊத போகிறேன். அதுக்கு முன்னாடி அங்கங்கே ப்ளூ கன்லாம் இருக்குது, அதெல்லாம் லைட்டாக பிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து அந்த ஸ்டோனில் வச்சு வந்து இதில் நல்லா டிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ டிப் பண்ண முடியல இந்த குச்சி இருக்கிறதுனால, இப்போ நான் நல்லா டிப் பண்ணிக்கலாம். ஸோ டிப் பண்ண இடத்த வந்து ஸோ கொஞ்சம் ஊற்றும் அது பரவாயில்ல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் தரையில் யூஸ் பண்ணுறதுனால இப்படிலாம் வருது உங்களுக்கு. உங்களுக்கு என்ன நான் அப்புறம் ஸ்டேட்டில் காமிக்கிறேன்.